வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். வாங்க இப்போ என்னோடய சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகலாம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு டோர் பெல் அடிச்சிட்டேன், திறந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒருத்தி பெருக்கிட்டு இருக்கா. ஹாலில் ஏதோ பாத்திரம் அடிக்க வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டேன். சக்கரை பொங்கல்னு சொன்னால், ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே, ஹீத்னா சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கில் ஏற்றிடியாக வச்சுருந்தா, நான் வந்ததுக்கப்புறம் படைக்கணும் அப்படின்றதுக்காக சாமிக்கு கொஞ்சம் படைச்சிட்டு நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. நல்லாவே பண்ணியிருக்கா. ஜனனி வந்து ஸ்கூலில் பர்த்டேக்கு சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தாங்களாம், அது கொண்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தா. எங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ ரெண்டு பசங்களுக்கும் ஸ்கூலில் யாராவது சாக்லேட்ஸோ இல்லை வேறு யாராவது வந்து ஜங்க் ஃபுட் மாதிரி ஐட்டம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அது வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கிட்ட காட்டிட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அது நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றது. பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்ட பிறகுதான் ஜஹீத் நான் வந்து கையை காட்டினா, கையில் வந்து அப்படியே சீவி வச்சுருக்கா. அவள் அந்த வெள்ளை சீவும் போது கையில் வந்து அந்த தேங்காய் துருவி வந்து சீவிரிச்சான் காட்டினா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏண்டி முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டால், நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு பொறுமையாக தான் சொன்னான். காற்றுலேயே ஒருத்தி தலை குளிச்சுட்ருக்கா பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே, அதனால் இன்றைக்கி ரொம்பலாம் ஹெவியாக ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தரல. அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கலாம்னு உட்காந்துட்டேன். ஹீத்தனாக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் இல்லாத டைமில் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு. பட் சம்டைம்ஸ் வந்து அவள் பண்ணிடுறா. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டுக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். அன்றைக்கி மார்னிங்கே உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஃப்ரைடே மார்னிங் தனியாக சாம்பார் எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு. அரிசி மட்டும் கழுவி வச்சுட்டேன், சாம்பார் அப்படியே இருந்துச்சு இல்லையா, அதை சூடு பண்ணிவிட்டு. பேட் அப்பளம் கேட்டாங்க பசங்க, அதனால் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார், அதை மட்டும் பொறிச்சு கொடுத்தேன். ரொம்ப ரேர் தான் நம்ம வீட்டில் அப்பளம் செய்கிறது. அப்படியே அப்பளம் வாங்கிட்டு இருந்தால் கூட மொத்த அப்பளத்தையும் ஒரே நாளில் பண்ண மாட்டேன், கொஞ்சம் எடுத்து வைப்பேன். பட் என்ன நடக்கும்னா, நம்ம எடுத்து வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன், ஹீத்தனை என்ன பண்ணிடுவான்னா தனியாக ஆயில் போட்டு அந்த அப்பளத்தை பொறிக்க ஆரம்பிச்சிருவா வீட்டில் சும்மா இருக்கும்போது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எல்லா அப்பளத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன். மதியம் பருப்பு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இல்லையா, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை. அந்த பருப்பு இருக்கிறதே தெரியலையா, அவங்க அப்பா வந்து சொல்லலையா, அதனால் அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த கடைஞ்ச பருப்பு இருந்துச்சு, சாம்பார் இருந்துச்சு, அப்பளம், இவ்வளோ தான். இதை வச்சுட்டு தான் இன்றைக்கி சாப்பிடுவோம். நல்லா சுட சுட சாப்பாடு, சாம்பார் ருச்சி சாப்பிட்டுவோம். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மதியத்தில் நாங்கள் யாரும் ஒன்றா இருந்து சூடாலாம் சாப்பிட்றது இல்லைல்ல, அதனால் நைட்டில் என்றைக்காவது இது மாதிரி சாப்பாடு சுட சுட சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கும், அதனால் சாப்பிடுவோம். ஜேபி என்ன பண்ணாங்க, இந்த பருப்பு சாதம் வந்து அப்படியே இருக்கவும் நைட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டாங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டாரு. அப்போ அவருக்கு அவரோட பழைய கால ஞாபகம்லாம் வந்துடுச்சு, எங்கள் அம்மா சின்ன வயசில் இப்படி தான் பருப்பு சாதம் நெய் ஊற்றி தருவாங்க அப்படின்ட்டு. சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சுது, சரி பெட்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலான்னு வந்துட்டோம். ஆக்சுவலி இது எங்களோட ஃபேமிலி ஃபன் டைம், ஃப்ரைடேன்னா அது கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஹீத்னா ஒரு கேம் விளையாடலாம் வாங்கன்னு கூப்பிட்டா. ஆக்சுவலி அது என்ன கேம்னா, நம்ம சின்ன வயசில் விளையாடிப்போம் இல்லையா, ஊர் பெயர் பொருள் சினிமா மார்க் அப்படின்னு. அதே இவங்க வந்து நேமு பிளேஸு அனிமல் திங்ஸு இப்படி விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு என்னோட சான்ஸு, எஃப் லெட்டர் கொடுத்துருந்தேன், வேக வேகமாக நான் எழுதிட்டு பெண்ணை கீழே வச்சுட்டு ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஹீத் நான் முடித்தா, அதுக்கப்புறம் ஜனனி அப்படியே வச்சுருந்தா எதுவும் எழுதாமல், அப்புறம் என்ன கேட்டு கேட்டு தான் எழுதுனா. ஃபஸ்ட்டு யார் முடித்தாங்களோ அவங்க எழுதினதே இன்னொருத்தர் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டு மைனஸ் மார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தில் முடிஞ்சிச்சு, சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இந்த கேம் வேணாம் எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸோ விளையாட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நானும் ஹீத் நான் தான் விளையாடணும், நான் தான் நிறைய ஜெயிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஜனனிக்கு விளையாட தெரியல இல்லையா, ஃபஸ்ட் டைம் விளையாடினா. அப்போ கொஞ்சம் ரெண்டு கேம் வந்து அவளுக்கு தப்பு தப்பாக விளையாடிட்டு இருந்தா. அப்போ ஹீத் நான் அவளை வெறிப்பேற்றிட்டு இருந்தா, நீ மட்டும் ஜெயிச்சிட்டினா என் முகத்தில் நான் பூனை மீசை வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு. ஹீத் நான் தோத்துட்டு ஜனனி ஜெயித்த உடனே விட மாட்டேன்ட்டா, நான் உன் முகத்தில் பூனை வரைஞ்சே தீர்வண்டின்னு பூனை வரைய ஆரம்பிச்சிட்டா. ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே, எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. சாட்டர்டே அவர் சப்பாத்திக்கு மாவு வாங்கி ரெடியாக வச்சுருந்தார். சரி மார்னிங் வந்து குருமா குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி பிளான் பண்ணிட்டோம். ஹீத் நான் வந்து நான் சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். யூஸ்வலாக ஹீத் நான் தான் சப்பாத்தி போட்டெடுப்பா. பட் இன்றைக்கி அம்மா எனக்கு கால் வலிக்குது, நான் திரட்டுறேன் நீங்கள் போட்டெடுக்கிறீங்களேன்னு கேட்டால் ஓகே நான் சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஹீத் நான் சப்பாத்தி சுட்டால் மட்டும் சப்பாத்தி பெருசு பெருசாக வரும், சம்டைம் தோசைக்கல்லே பத்தாது, அதை தாண்டி போகும் சப்பாத்தி சைஸு. இன்றைக்கி சப்பாத்தி மாவு நல்லா கொஞ்சம் ஏர்லியராகவே பிசைஞ்சிட்டு ஊற விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. அவள் திரட்டி கொடுக்க திரட்டி கொடுக்க ரெண்டு கல் வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சுட்டு எடுத்துட்டேன். ஜனனி விளையாடிட்டே இருந்தா, டயர்டில் தூங்கிட்டா சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே. அப்புறம் அவளை எழுப்பி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அவள் என்னம்மா கிஞ்சிரா, மா என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு. அவ்வளோ நேரம் கிஞ்சினதுக்கப்புறம் தான் வந்து மேடம் சாப்பிட்டாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்காளே, அதனால் நாங்களும் சாப்பிடல. அவள் எழுந்துச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா நாளும் போல் நைட்டில் மட்டும் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்.
அதனால் எல்லாருக்கும் சப்பாத்தி வச்சுட்டு எல்லாருக்குமே கிரேவி வச்சுட்டு ஒன்றை தான் சாப்பிட்டு எழுந்திரிச்சோம். மார்னிங்கில் அவசர அவசரமாக கிளம்பிடுறேன்னா நிறைய நாள் வந்து சாப்பிடாமல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறேன். நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு மதியம் வரைக்கும் வந்து அப்படியே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. டீ பிரேக்கு கூட பார்த்திங்கன்னா எதுவும் நான் எடுத்துக்கிறது இல்லை, அதோட லன்ச் டைம் வந்தால் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக கஞ்சி மாதிரி ஏதாவது காசி எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் கூட கஞ்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்கு அப்படின்னு. முன்னாடிலாம் கஞ்சி மாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவேன், அது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, அதனால் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ஆட் பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஓரளவுக்கு கம்மியான ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். கேழ்வரகு, அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்ஸு, அது அந்த கருப்பு கவுனி, அப்புறம் கருங்குருவை, அதுக்கடுத்து சிகப்பரிசி, மாப்பிள்ள சம்பாரிசி, தெனையரிசி. நான் கம்பு ஆட் பண்ணலை, ஏன்னா கம்பு ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்கு இருமல் வரா மாதிரி தெரியுது. அதே மாதிரி கேழ்வரகு கூட சில நாளாக வந்து ரொம்ப எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், பிகாஸ் அவங்களுக்கு அது சூட் ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன், சரி இது எனக்காக தானே அப்படின்றதுனால கேழ்வரகு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கேழ்வரகு நல்லாவே செட் ஆகும். அப்புறம் அது கூட கருப்பு உளுந்து, பாசி பயிறு, இதெல்லாமே கூட ஆட் பண்ணியிருக்கேன். சிகப்பு சோளம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பட் இப்போ அது காலி ஆகிடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. அதே மாதிரி சோயா பீன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறது கிடையாது. வெள்ளை மூக்கடல, வெள்ளை காராமணி, பார்லி ரைஸு, ஜவ்வரிசி இதெல்லாம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. வேர்க்கடலை, நட்ஸு இதெல்லாம் கூட நான் இந்த தடவை ஆட் பண்ணலை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா காய வச்சு முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் முளைக்கட்டெல்லாம் வைக்க மாட்டேன், பிகாஸ் முளை கட்டுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரோட்டீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சாப்பிட்டாதான் அது எனக்கு என்னமோ நல்லா இருக்குது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. அதை முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு அது எவ்வளோ அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல, அதனால் நான் இப்படியே தான் நான் பண்ணுறது. முன்னாடியெல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைப்பேன், 2 கிலோ 3 கிலோ மேக்ஸிமம் 5 kg வரைக்கும் கூட அரைச்சிருக்கேன், பட் இப்போல்லாம் அப்படி பண்ணுறதே கிடையாது. இப்போல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கஞ்சி செய்ய போகிறேன் அப்படின்னா அதை இன்றைக்கே வந்து வறுத்து இன்றைக்கே அரைச்சி அப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் கூடவே பண்ணலான்ட்ருக்கேன். இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட பேசிக்கிட்டு உள்ளியும் வெளியுமா நடந்துக்கிட்டே இருந்தேன்னா அப்போ என்ன பண்ணிட்டேன், ஜவ்வரிசி போட்டேன் ஞாபகம் இல்லாமல் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டேன், கழுவிட்டேன். அச்சுச்சோ என்னடா இது, ஜவ்வரிசி போட்டு அப்படியே கழுவிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிசு பிசுன்னு ஒட்டிடும் போல இருக்குது அப்படின்ட்டு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நல்லா ஒரு 4-5 times வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறமா எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிட்டேன். சொல்லிட்டே இருந்தேன் என்னம்மா இது மாதிரி ஜவ்வரிசியை கூட சரி தண்ணி ஊற்றிட்டோம்மா என்ன பண்ணுறது தெரியலன்னு, சரிங்கம்மா நாங்கள் தனியாக பிரித்து எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னால், இருங்க காயட்டம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு காய வச்சு பார்த்தா ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அப்புறம் சரி கடையில் போட்டு பார்க்கலான்னு கடையில் போட்டால் அது நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி நல்லா காயட்டோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஜனனி அந்த ஃப்ளவர் மாதிரி கேண்டில் வந்து நம்ம வீட்டை ஹவுஸ் ஓனர் வந்து அவளோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து வச்சு ஏற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. ஹீட்னா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தா இல்லையா விளக்கு ஏற்றி வச்சு, அதனால் அந்த வெளிச்சம் கொஞ்சம் நல்லா இருந்தது, வீட்டில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது, பட் கேமராவுக்கு ரொம்ப தெரியல. பாத்திரம் வேறு வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன், இதை காய வச்சுட்டு போயிட்டு அதையும் பாதியிலே விட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கரண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கொடுத்தது, அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்களாம், அது கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. சரி அதை கொஞ்சம் வறுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு ஆசையாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா காஞ்சிருந்துச்சு, சரி இன்னும் கொஞ்சம் காய விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை வறுத்தது பிறகு எடுத்து பார்க்கலான்னு அப்படியே வச்சுருந்தேன். வேர்க்கடலை நான் வறுக்கிறேம்மான்னு சொல்லி ஹீட் நான் வறுத்து கொண்டு வந்திருந்தா கொஞ்சம் சரியாக வறுக்கலை, கொஞ்சம் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சு. அதனால் சரி இருங்க நான் போய் வறுத்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஒரு தடவை போயிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அப்போ கொஞ்சம் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் போட்டிருந்தேன், சும்மா ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. ப்ரைமில் ஏதோ ஒரு மூவி ஓடிட்டு இருந்தது, அப்படியே அந்த மூவி பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, எங்களை மீறி எங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஜவ்வரிசி தனியாக, மூக்கடல, காராமணி இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம். சத்து மாவு பொருள்லாம் நல்லா காஞ்சிருந்ததில் நம்ம ஆற வச்சது, அதை கொண்டு வந்து சரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. வேர்க்கடலை வறுத்துருந்த இல்லையா அந்த சூடு இருந்துச்சு கடாயில், அதனால் அப்படியே அந்த கடாயிலே போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இருந்தேன். கொஞ்சமாக பிரிக்காமல் இருந்தது, சரி அதை கொண்டு வந்து இதில் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நல்லா ஃப்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை, நல்லாவே இருந்துச்சு. ஸோ யாராவது நீங்களும் ஏதோ என்ன மாதிரி ஏதாவது ஏதோ சின்ன கவனக்குறைவில் இப்படி தண்ணி ஏதாவது ஊற்றிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு டென்ஷன் ஆக வேண்டாம், நல்லா காஞ்சிருச்சு ஜவ்வரிசி, நல்லா காய வச்சு எடுத்தாலே சரியாயிடுது. அப்புறம் அந்த வேர்க்கல் இருந்துச்சு அது கொஞ்சம் சூடாக ஆறி இருக்கவும்
அதாவது சூடாகவும் இல்லாமல் பாதி சூடில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம், ஆளுக்கு அது நல்லா தீந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே தானன்ட்டு எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன், சண்டே அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரி அரைக்கலான்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கால் வந்துச்சு. தம்பி ஃபோன் பண்ணியிருந்தா, அம்மா இது மாதிரி சாட்டர்டே கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டிருக்கு அப்படின்னு. சரி அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டதை போட்டபடியே வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். மண்டே நைட்டு தான் அரைச்சி வச்சேன், நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுட்டு சூப்பராக இருக்குது மாவு. அதை அப்படியே எடுத்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி அம்மா கீழே விழுந்திருந்தாங்க இல்லையா, அது காலில் நல்லா முட்டி நல்லா வீங்கி போயிருந்துச்சு. மூக்கில் பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே கொஞ்சமாக அடிபட்டு ரத்தம் வந்திருந்தது. சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணி பார்த்தோம், அப்புறம் இம்மிடியட்டாக கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் ஆயிடுச்சு. ஃப்ரைடே டு மண்டே இப்படி தான் போச்சு.